நடிகர் விஷாலும் மற்றவர்களைப் போல சுயேட்சை வேட்பாளர்தான் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார் ஜெயலலிதாவின் ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதில் அதிமுக திமுக பாஜக தீபா பேரவை நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன நடிகர் விஷாலும் இதில் போட்டியிடுகிறார் ஆனால் தான் அரசியல்வாதி அல்ல என்றும் மக்கள் பிரதிநிதியாக போட்டியிட வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பாஜக சார்பில் கரு நாகராஜன் தண்டையார்பேட்டையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அங்கு வந்திருந்த தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசும்போது பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டும் வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதற்கான சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தர வேண்டும் பாஜக தனித்து போட்டியிடவில்லை தனித்தன்மையுடன் போட்டியிடுகிறது நாங்கள் ஆர்கே நகர் போன்று எத்தனையோ இடைத்தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை சந்தித்துவிட்டோம் என கூறியிருக்கிறார் விஷால் போட்டியிடுவது குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது தமிழிசை கூறும்போது எத்தனை சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதுபோலத்தான் விஷாலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டார் இவ்வாறு சுயேட்சை வேட்பாளர்கள் குறித்து கருத்து சொல்ல முடியாது சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகம் பேர் உள்ளனர் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்ய குறுகிய நேரம் உள்ளதால் இதை நிர்வாக ரீதியாக எப்படி சமாளிப்பர் என தெரியவில்லை என கூறியிருக்கிறார்